ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரையில் இருக்க ஜம் ஜம் டெக்ஸ்டைல்ஸாக. இந்த வீடியோ இப்போ எடுத்ததில்லைங்க, ஃபஸ்ட் எடுத்தது. இதில் வந்து நான் காண்டாக்ட் நம்பரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஷாப்போட அட்ரஸில். அதை பார்த்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஓப்பனில் இருக்கேன்னு கேட்டுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோவில் என்னன்னு பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட் புரான் சொல்லுவாங்க. ஆனால் டிஷர்ட்னா டிஷர்ட்டுக்கு மட்டும் இல்லை, நான் சொல்கிறது அப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம வந்து டாப்ஸ் போடுற மாதிரி இருந்தாலோ, நம்ம ப்ளவுஸ் மாதிரி கட்டிங் இல்லாமல் கிராஸ்லாம் போடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ப்ராலாம். இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணலாங்க. இப்போ கேர்ள்ஸ்லாம் நிறைய அவுட்டிங் போகிறவங்களாம் பார்க்க அசிங்கம் தெரியாமல் நல்லா ரொம்ப இதாக தெரியும் பார்த்திங்க, அப்படி தெரியும் அக்லே தெரியாமல் நீட்டாக இருக்கும் பார்க்குறது போட்டாக்கு. ஆனால் கலர் பார்த்திங்க இது கொஞ்சம் ரிச்சானது, ரேட்டு வந்து அதிகமாக தான் இருந்துச்சு. இது பார்த்தவங்களுக்கு தெரியாது, நான் கூட என்ன அப்பளம் மாதிரி இருக்கு மாட்டோம் சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் ரேட் ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு, 300-400 அந்த ரேஞ்சில் இருந்துச்சுருந்தது. சரி வேணாம், நம்ம கம்மியான ரேஞ்சிலே பார்க்கலாம்ப்பா. இது வந்து கலர் இப்படி இருக்குது சொல்லிட்டு நான் இது போட்டால் நல்லாயிருக்குன்றாங்க. ஆனால் பார்த்தா நம்மளுக்கு அப்படி தெரியல, அதை பார்க்குற பார்த்தா நம்மளுக்கு லுக்காக ஸ்மூத்தாக இருந்ததையும் வாங்குவது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான். பொண்ணுங்கெல்லாம் போடுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கம்மி ஏஜ் பிள்ளைகள்லாம் போடுறவங்க. நான் சொன்ன மாதிரி இந்த பட்டுப்பாடு சட்டை கூட கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி. இது இப்போ வந்து ரேட் வந்து கொஞ்சம் கம்மி இதிலே பார்க்கலான்ட்ருக்கோம். சரி, கம்மி ரேஞ்சிலே கொஞ்சம் காட்டுங்க சொல்லிட்டு இருந்தேன் நான். கம்மி ரேஞ்சு மீன் பார்த்தீங்கன்னா இது 160, 164, 180 அந்த ரேஞ்சில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப்ஸ்குள்ளே போடக்கூடாது, தான் டாப்ஸ் ப்ராண்ட் தான் போட்டிருப்பாங்க. டி ஷர்ட் டாப் போடுறது, நீங்கள் நார்மலாக சுடிதார் போடுறது இந்த மாதிரி இருந்தால் போடலாம். அந்த ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள்லாம் போட்டு போகலாங்க, நல்லா இருக்கும். ஸ்கூலுக்கு போகிறவங்க போடலாம், ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க போடலாம், ஜிம்முக்கு போகிறவங்க எல்லாமே யூஸ் பண்ணிங்க. நம்ம சாரி மாதிரி போட முடியாது, சாரி ப்ளவுஸ் போடுறவங்க அந்த மாதிரிக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. டிசைனர் ப்ளவுஸ் வருது பார்த்திங்களா, அதுக்கெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கலர் அழகாக இருக்கும். இது வந்து கலர் பார்த்திங்கனாக்கு டைட்டு ஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு. பார்த்தாக்கு இந்த ப்ளவுஸ் இது போட்டிங்கனாக்கு டைட்டாக ஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு. இன்னொன்று பார்த்திங்கனாக்கு இது பார்த்திங்கன்னா இது கலருக்கு தகுந்த மாதிரி ரேட்டு. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்க 160, 164, 180 என்னடா ஒன்று ஒரு ரேட் போட்டிருக்காங்க. அந்த கலருக்கு தகுந்த மாதிரி ரேட்டு போட்டிருப்பாங்க, ஒரு ஒரு கலரில் ஒரு ரேட் போட்டிருக்காங்க. இது கம்பெனி தான் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம கம்பெனி விளம்பரத்தில் அந்த ப்ரா தான். சரி, நம்ம எந்த மாதிரி கேர்ள்ஸெல்லாம் வியர் பண்ண சொல்லி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது வேறு மாடல். இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போதும் இது வந்து வேறு மாடல். வந்து ரேட்டு இதுக்கும் கம்மியாக இருக்கும், அது வந்து மாடல் வேறு வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரி, இந்த மாதிரி ப்ரா வேணும்னு சொல்கிறவங்களாம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். சரி, இங்கே கிடைக்கு தான் சொல்லிட்டு அதான் சரி நம்ம போடுவோம் வீவர்ஸ்க்கு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோ, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். இப்போ இந்த வீடியோ எடுக்கவே இல்லைங்க, ஷாப் ஓப்பனில் இருக்க இல்லை. என்ன சொல்ல காண்டாக்ட் நம்ம கொடுத்துல, அதை காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் போங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் தான் பார்க்க போனோம். இது வந்து பிளாக் கலர், ஸ்கின் கலர், ரெண்டு கலரில் இருக்குது சொன்னாங்க. இது வந்து ஃப்ரீ சைஸ் தான். இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஃப்ராக் போடுறாங்க பார்த்தீங்களா, ஃப்ராக்கு லாங் டாப் போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இதை வியர் பண்ணலாம். க்ளோத் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கேவும். இப்போ நம்ம ஸ்கர்ட் போட்டெல்லாம் போட்டுக்கலாங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, ஃபிட்டாக இருக்கும். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 225 வரும் உங்களுக்கு. இது பிளாக் கலரில் இருக்குது, இந்த மாடல் கூட இருக்குது பாருங்கள். நீங்கள் கீழே வந்து உங்களுக்கு வந்து நெட் மாடலில் இருக்கும், ஆஃப் நிக்கர் மாதிரி வந்துட்டு கீழே வந்து கொஞ்சம் நெட் மாடல் இருக்கும். ஃப்ரீயாக இருக்கும் போடுறதுக்கு, நம்மளுக்கு ஃபிட்டிங்காக இருக்கும், ரொம்ப லூஸாக இல்லாமல் பாடியை வந்து நல்லா ஃபிட்டிங் பண்ணி கொடுக்கும் போட்டிங்கன்னா. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சைனா ஜிம்மின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 86 100 முடி உங்களுக்கு வந்து சைஸ் வந்து நல்லா எலாஸ்டிக் இருக்கும், இழுத்து போடுற மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் நெக் போடுறவங்க, குர்த்தா போடுறவங்க, டீ ஷர்ட் போடுறவங்க இந்த மாதிரி வந்து ஜிம்மி யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறது. இதில் பார்த்தீங்கன்னா 7 கலர்ஸ் இருக்கும். ரேட்டு கொஞ்சம் நான் அதிகமாக இருந்துச்சு, 160, 200 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. சரி, எடுத்து கட்டுறோம் சரி பார்ப்போம் பார்த்து. நல்லா ஃப்ரீயாக இருக்கும் பாருங்கள் போட்டுருக்கு சொன்னாங்க. கலர் நல்லா இருந்துச்சு, கலர் நல்லா சில்வர் கலர் பார்டர் கொடுத்துட்டு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் நான் வந்து பார்த்தா நமக்கு சைனா பெண்டிஸ் பார்க்க போகிறோம். இது வந்து பாக்ஸ் டைப்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா 79 ருபீஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் போடுறவங்களாம் போட்டுக்கலாம், இந்த பேண்ட் போட்டு ஒர்க் பண்ணுறாங்க, ஐ மீன் போலீஸாக இருக்கவங்க பார்த்திங்க, லேடிஸ் போலீஸாக இருக்காங்க பார்த்திங்களா. அந்த நம்ம ஜட்டி வியர் பண்ணால் அவங்களுக்கு அந்த ஷேப் வந்து உங்களுக்கு தெரியும், போட்டால் வந்து வெளியே பார்க்குறப்ப ஆக்வர்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி பெயிண்டிஸ், இந்த சைனா பெயிண்டிஸ்னு சொல்கிறோம்ல, இந்த பாக்ஸர் டைப்னு சொல்லுவாங்க, சைனா பெயிண்டிங் சொல்லுவாங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது ஆனால் வந்து 79 ருபீஸ் தான். இப்போ பிங்க் கலரை காட்டுறதுலாம் பார்த்திங்கன்னா பெரியவங்க போடலாம், கீழே இருக்கிறது எல்லாமே 80 110 முடிய சைஸ் இருக்குது. இப்போ பிங்க் பார்த்திங்களா அது பெரிய சைஸ், அதை வந்து 80 110 முடிய அந்த சைஸ் இருக்குது. கீழே இருக்க சைஸு சின்ன சைஸும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பிங்க் கலர் பெரிய சைஸ் சொன்ன பார்த்தி அதுலேயும் கலர்ஸ்லாம் இருக்குது. அது வந்து என்ன அந்த சொன்னால் லேடிஸ் போலீஸ்லாம் போடுறாங்களா அவங்கெல்லாம் போட்டுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் வந்து சும்மா ஜீன்ஸ் போடுறவங்களாம் போடலாம், சின்ன பிள்ளைங்களாம் அந்த மாதிரி. இது ப்ளூ கலரு. இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா ஜிம்மி தான். இது வந்து சைனா மாடல் தான். இது வந்து இன்னொரு கலர் பாருங்கள், டிசைன் வந்து பேடர் மாடல் இது. இந்த பார்த்திங்களா எப்படின்னு சொல்லிட்டு இது ஆஃப் ஷோல்டர் வச்சு நம்ம போடுறோம் பார்த்திங்களா, டாப்ஸ் அந்த மாதிரி இதுக்கு போடலாம். ஃப்ளோர் டச்சில் வந்து உங்களுக்கு நிறைய நான் வீடியோ போட்டுருப்பேன். வந்து நெட்டட் மாடல் இருக்கும்,
அது பார்த்தீங்கன்னா செஸ்ட்டுக்கு மேலே உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபராக தெரியும். அவங்களாம் இந்த மாதிரி ஜிமிஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா டிசைன் வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் நல்லா கொடுத்துருப்பாங்க பார்க்குறது. விண்டோ மாடலில் நல்லா ஃப்ளெக்சபிளாக கூட இருக்கும். இது வந்து ஃப்ரீ சைஸ் தான். இது வந்து 80 உங்களுக்கு 86 கண்டு முடிய வரும் இந்த சைஸு. நெட்டு மாடல் ஃபுல் கேண்டாப்லாம் போடுவீங்க பார்த்தீங்களா, அவங்களும் அதை வியர் பண்ணலாம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெட்டு தான் வரும். அந்த மாதிரி ஃபுல் டாப் யூஸ் பண்ணுறவங்க, நெட்டு டாப் யூஸ் பண்ணுறவங்க, அந்த ஆஃப் ஹேண்ட் இதை வச்சு போடுறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். நம்ம பிக்சரில் பார்க்குற மாதிரி ப்ரா கலெக்ஷனை வேணும்னா கண்டிப்பாக நம்ம ஜம்ஜம் டெக்ஸ்டைல் தாங்க போகணும். இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கு பேக்லெஸ் டாப் போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரிக்குள்ள வியர் பண்ணலாம். இதெல்லாம் அப்ராடில் போடுவாங்க இந்த மாதிரி ப்ராலாம். அதெல்லாம் நம்மளுக்கு இங்கே ஜம்ஜம் டெக்ஸ்டைல்ஸே கிடைக்குது. இது அவங்களே வெளிநாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து நெட்டெட்லாம் நெட்டட் ட்ரெஸ் போட்டலாம் இதை யூஸ் பண்ணிங்கன்னா சொன்ன மாதிரி பேக்லெஸ் டாப் போட்டலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நான். இது ரேட் பார்த்திங்கன்னா ஒரு டிசைனுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ பிளாக் கலர்லாம் பாருங்களேன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் பாருங்கள் என்ன மாதிரி இருக்கு சார், பிளாக் கலரில் இதெல்லாம் டிசைன் பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 198 அந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு ஜிம்புரா இருக்குது பார்த்தீங்கன்னா ஜிம், இதெல்லாம் பேட் மாட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாம் பேட மாட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பின்னாடி நல்லாயிருக்கும் லைன் லைனாக வச்சுட்டு உங்களுக்கு ஜிம்புரா ஸ்போர்ட்ஸ் புரா சொல்லுவாங்களே அந்த கலெக்ஷன் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லா கலர் கலர் நிறைய கலர்ஸ் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ அங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா 220 ரேட்டு போட்டிருந்தாங்க. இதுவும் சைனா மாடல் தான், 220 போட்டிருந்தாங்க ரேட்டு. ரேட்டு வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக உங்களுக்கு 50-60 ருபீஸ்லேருந்து இருக்குது. கலெக்ஷன் வந்து நமக்கு நிறைய கலெக்ஷன் இருக்குது. நம்ம லோ ப்ரைஸ்லேயே நமக்கு நிறையா இருக்குது. இந்த இவ்வளோ நிறையா போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா கலெக்ஷனு. குவியலாக கிடக்க ஒரே குவியலாக இருக்குது. நம்ம குமிச்சு வச்சுருப்பாங்க என்ன கலர் என்ன ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக எடுக்கணும் அவ்வளோ கலர் எடுத்துடலாம். சைஸ் இன்னும் சைஸ் இல்லைங்க, எல்லா சைஸுமே இருக்குது. இந்த இதெல்லாம் ஸ்போர்ட்ஸுக்கு ஜிம்முக்கெல்லாம் போட்டப்பறம் பார்க்குறது. இது ரேட்டு 198 தான். நிறைய பேர் ஜிம்முக்கு ஸ்போர்ட்ஸ் பொருள் அங்கே ஸ்போர்ட்ஸ் ஷாப் ஒன்று வீடியோ போட்டுப்பின்னா அங்கே நினைப்பீங்க, இங்கேயே நம்மளுக்கு கிடைக்குதுங்க. 200 198 தான். இது சைஸ் வந்து எல்லோரும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரீ சைஸில் இருக்குது, போடலாம். பேடர் மாடல் தான். பிக்சரில் ஹீரோயின்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப் வச்சு தான் போட்டிருப்பாங்க. அழகாக இருக்கும். கலெக்ஷன் பாருங்கள் எவ்வளோ இருக்கும் சொல்லிட்டு. என்ன காய்ஸ், இன்றைக்கி வந்து மதுரை ஜம் ஜம் டெக்ஸ்டைல்த்து பற்றி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ லேடிஸ் கலெக்ஷன் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்து சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோக்கான வெயிட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.